हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं வ் கி ஜபாத் கி ஜரி கிருஷ்ணாதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் விஷ்மதேவரின் மரணம் பதம் இருபத்தி இரண்டு அசோம் ஏகாந்தூப சாக்ஷாத் சாட்சாத் தர்ஷனம் ஆகதக ட்ரான்ஸ்லேஷன் பகவான் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்து கொள்ளும் வேளையில் பகவான் அன்புடன் என் முன் வந்துள்ளார் பிரபுபா சிலபிரபுபா ஜெயசிலபிரபாத் பரமபுருஷர் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர் என்ற போதிலும் அவரிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்களும் தங்களின் காவலராகவும் தலைவராகவும் வேறொருவரையும் அறிந்திராதவர்களுமான அவரது தூய பக்தர்களிடம் பகவான் அதிக அன்பு கொண்டுள்ளார் பகவானையே காவலராகவும் நண்பராகவும் எஜமானராகவும் எண்ணி அவரிடம் அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பது நித்திய வாழ்வின் இயற்கையான நிலையாகும் ஜீவராசி ஒருவன் பகவானையே பூரணமாக நம்பிய நிலையில் தன்னை வைத்து கொள்ளும் பொழுது அவன் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது பகவானின் விருப்பமாகவும் விருப்பமாகும் இதற்கு எதிரான இயல்பு வீழ்ச்சிக்கு காரணமாகிறது ஜீவராசி தன்னை முழு சுதந்திரம் உள்ளவன் என்று எண்ணி ஜட உலகை அடக்கியாள விரும்புவதால் இழிவடையக்கூடிய இந்த தன்மை அவனிடம் காணப்படுகிறது எல்லா தொல்லைகளுக்கும் பொய் அகங்காரமே மூல காரணமாகும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவன் பகவானால் கவரப்பட்டவனாக இருக்க வேண்டும் பீஷ்மதேவரின் மரணப்படுக்கைக்கு அருகில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றியதற்கு பீஷ்மரின் உறுதியான பக்தியே காரணமாகும் கிருஷ்ணர் அர்ஜுனனின் மைத்துனராக இருக்க நேர்ந்ததால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடன் உடலளவினான உறவு இருந்தது ஆனால் பீஷ்மருக்கு அத்தகைய உடலளவிலான உறவு இருக்கவில்லை எனவே பகவானை அவர் கவர்ந்தெழுத்ததற்கு பகவானுடனான அவரது நெருங்கிய ஆத்ம உணர்வு உறவே காரணமாகும் இருந்தாலும் உடலளவிலான உறவு மிகவும் திருப்தி அளிப்பதும் இயற்கையானதுமாகும் இதனால்தான் பகவான் கிருஷ்ணரை நந்தர் மகாராஜனின் மகன் என்றும் யசோதையின் மகன் என்றும் ராதாராணியின் காதலர் என்றும் அழைக்கும் போது அவர் அதிக மகிழ்ச்சி அடைகிறார் பகவானுடன் கொண்டுள்ள உடலளவிலான இந்த உறவானது அவருடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்கு ஏற்ற மற்றொரு அம்சமாகும் இத்தகைய உன்னதமான உறவு முறைகளின் இனிமையை பீஷ்மர் உணர்ந்திருந்தார் எனவேதான் அவர் நந்தநந்தன அல்லது யசோத நந்தன போன்ற நாமங்களைப் போலவே பகவானை விஜயசகே பார்த்தசகே போன்ற நாமங்களால் அழைக்க விரும்புகிறார் பகவானுடனான நமது தெய்வீக இனிமை கொண்ட உறவை நிலைநாட்டுவதற்கு மிகச்சிறந்த வழி பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களின் வாயிலாக அவரை அணுகுவதாகும் நேரடியாக உறவை நிலைநாட்டிக்கொள்ள ஒருவன் முயலக்கூ முயற்சி செய்யக்கூடாது தம்மை நம்மை சரியான வழியில் அழைத்துச் செல்லும் தகுதியுடைய ஒருவர் பகவானுக்கும் நமக்கும் இடையில் இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பதம் இருபத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி மூன்று பக்தியா ஆவேஷிய மனோயஷ்மின் வாசாயன் நாம கீர்த்தயன் தியஜன் கலேவரம் யோகி முச்சியதே காம கர்மி கர்ம டிரான்ஸ்லேஷன் பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கிறார் பர்போட் பை சில பிரபுபா ஜெய் மனதை எல்லா பௌதீக விஷயங்களில் இருந்தும் பிரித்து அதை ஒருமுனைப்படுத்துவதே யோகம் எனப்படுகிறது அத்தகைய மன ஒருமை உண்மையில் சமாதியாகும் அதாவது பகவானின் தொண்டில் முழு ஈடுபாடு கொள்ளுதல் என்பது இதன் பொருளாகும் இந்த முறையில் மனதை ஒருமுகப்படுத்துபவர் யோகி என அழைக்கப்படுகிறார் இத்தகைய ஒரு யோகியாக உள்ள பகவானின் பக்தர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பகவானின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் இதனால் அவரது முழு கவனமும் ஒன்பது பக்தி தொண்டு முறைகளான பகவானை பற்றி கேட்டல் அவரது நாமத்தை பாடுதல் அவரை நினைவிற்கொள்ளுதல் வழிபடுதல் அவரிடம் பிரார்த்தனை செய்தல் தன்னிச்சையாக அவரது தொண்டனாதல் அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல் பகவானுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அல்லது பகவானின் சேவைக்காக எல்லா உடைமைகளையும் அர்ப்பணித்து விடுதல் ஆகியவற்றிலேயே மூழ்கி விடுகிறது இத்தகைய யோக பயிற்சியினால் அல்லது பகவானின் தொண்டுடன் தொடர்பு கொள்ளும் முறையினால் ஒருவர் பகவானால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இந்த முறை சமாதியின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறது அத்தகைய அரிதான ஒரு பக்தரை யோகிகளிலேயே மிகச் சிறந்தவர் என்று பகவான் அழைக்கிறார் பகவானின் திவ்யமான கருணையினால் அத்தகைய ஒரு யோகியால் தன் மனதை பக்குவமடைந்த உணர்வுடன் பகவான் மீது ஒருமுனைப்படுத்த முடிகிறது இவ்வாறாக யோகியானவர் தமது உடலை உகுப்பதற்கு முன் பகவானின் புனித நாமத்தை பாடுவதன் வழியாக ஆன்மீக உலகத்திற்கு உடனடியாக மாற்றப்பட்டு விடுகிறார் பௌதீக வாழ்வும் அதன் விளைவுகளும் சிறிதும் இல்லாததான அந்த ஆன்மீக உலகத்திற்கு பக்தன் மாற்றப்படுவது பகவானின் அந்தரங்க சக்தியினால் சாத்தியமாகிறது ஜடா உலகிலுள்ள ஜீவராசி அவனது கர்மங்களுக்கு ஏற்ப மூவகையான துன்பங்களை ஒவ்வொரு பிறவியிலும் அனுபவிக்க வேண்டி உள்ளது அத்தகைய பௌதீக வாழ்வு பௌதீக ஆசைகளினால் விளைந்ததாகும் பகவானின் பக்தி தொண்டானது ஜீவராசியின் இயற்கையான ஆசைகளை விடுவதில்லை. ஆனால் அந்த ஆசைகள் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக பிரயோகிக்கப்படுகின்றன இது ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கு ஆசையை தகுதியுள்ளதாக மாற்றுகிறது பக்தியோகம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான யோக முறையை தேவர் இங்கு குறிப்பிடுகிறார் மேலும் அவர் தமது ஜட உடலை விடுவதற்கு முன்பாக பகவானின் நேரடியான தரிசனத்தை பெற்றது அவருடைய பேரதிர்ஷ்டமாகும் எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கண் முன்னேயே இருக்க வேண்டுமென்று பீஷ்மர் விரும்புகிறார் இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றிற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு கி ஜெய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரி போல்